பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 20ஆம் தேதி சர்வரி ஆண்டு மாசி 8ஆம் நாள் நவமி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சந்திரன் செவ்வாய் ராகு விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சனி சுக்கிரன் புதன் கும்பத்தில் சூரியன் நவமி சனிக்கிழமை என்பதால் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் முடிந்தால் சென்னையில் இருப்பவர்கள் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய உத்தமம் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் பணிபுரியும் இடத்தில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகள் பற்றிய சிந்தனைகள் மனதில் ஏற்படும் சார் உடலில் ஒருவிதமான சோர்வினால் மந்தமான சூழ்நிலைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உணர்ச்சி வசமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது அதாவது இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசணும் மேஷராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் அன்பையும் ஒரே அடியாக காட்டிடுவாங்க கோபத்தையும் உடனே காட்டி விடுவார்கள் இதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ்ன்னு கூட சொல்லலாம் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் மேஷராசி அன்பர்கள் வாழ்வில் முன்னேறி விடுவார்கள் உணர்ச்சி வசமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் ரிஷபராசி என்பர்களே நண்பர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளும் பாராட்டுகளும் பெறுவீர்கள் வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது சாலச் சிறந்தது வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும் மனதில் இருக்கும் எண்ணங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் எதிர்பாராத அலைச்சல்கள் உண்டாகும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து மேற்கொள்வது சேமிப்பை மேம்படுத்தும் மாணவ மணிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள் ரிஷபராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் உங்களுடைய மகனோ மகளுக்கோ திருமணம் நடந்தேறும் கவலை வேண்டாம் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும் ரிஷபராசி அன்பர்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசனம் செய்வதும் அவரை வேண்டி விரதம் இருப்பதும் மிகப்பெரிய பலன்களை தரும் மிதுன ராசி அன்பர்களே உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் முன்கோபமின்றி செயல்படுவது தேவையற்ற பகையை தவிர்க்கும் மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறும் எதிர்பாராத பயணங்கள் மற்றும் செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும் உயர் கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கடன் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திருமண வயதில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் நீங்கள் எவ்வாறு எதிர்பார்த்தீர்களோ அவ்வாறே உங்களுக்கு வரன் அமையும் வேளாண் தொழிலில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றமான நாள் என்பதை சொல்லலாம் நீங்கள் நினைத்தது இன்று நிறைவேறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப் ஆன்மீகம் தினசரி ராசி பலன் மாதாந்திர பலன் கிரக பயிற்சி பலன்கள் செய்தி கல்வி சினிமா மருத்துவம் அழகு குறிப்புகள் அரசியல் தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க சமுத்ரா ஆப் கடகராசி அன்பர்களே நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும்
மனதில் தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். வாரிசுகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு தொழில் தொடர்பான வாய்ப்புகளும் ஆலோசனைகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கே எண் 9. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். தினசரி ஸ்ரீராமஜயம் 9 முறை எழுதுங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகளின் ஆதரவால் சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தும். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொன்னான காலகட்டம். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு நெருடல்கள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கன்னிராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள். ஒப்படைத்தால் சிந்தித்து செயல்பட வேண்டும். உயர் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் பெரிய முதலீடுகளை தவிருங்கள். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்பட்டால் பலவிதமான மனக்குழப்பங்களை தவிர்க்க இயலும். கன்னியாராசி அன்பர்கள், மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலகட்டம். வேலை இன்றைக்கு கிடைத்துவிடும். அதற்கு உண்டான ஒரு ஊர்ஜிதம் இன்னைக்கு கிடைச்சிடும் சார். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. கன்னியாராசி அன்பர்கள், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வாக்குவாதங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் தனவரவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்த இடத்தில் வேலை கிடைக்காது. ஆனால் ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைத்துவிடும். இடம் மாறுதல்கள் ஏற்படும். துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு ஒரு பெஸ்ட்டு தொழில் எதுன்னு பார்த்தோம்னா டைலரிங் தான். டைலரிங் பண்ணுற துலாம் ராசி அன்பர்கள் பெண்கள் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் குறையும். உயர் அதிகாரிகளின் உதவிகளால் சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். தாய்மாமன் உறவுகளின் மூலம் ஆதரவு கிடைக்கும். கூட்டு தொழிலில் கூட்டாளிகளும் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகள் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அந்த கருத்து வேறுபாடெலாம் இருந்தால் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் மகிழ்ச்சி ஏற்படும். தள்ளி போன சில விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். மனதில் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்களும் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். தேவையில்லாத டென்ஷன் ஆகக்கூடாது. விருச்சிகராசி அன்பர்கள், எப்பொழுதுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி வருமானு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய மென்டாலிட்டி அது. ஆகவே விருச்சிகராசி அன்பர்கள், எது வருதோ அதை பற்றி கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும். தனுசு ராசி அன்பர்களே, எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகள் ஈடேறும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு அதிகரிக்கும்.
பிற மொழி பேசும் மக்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் குடும்பத்தினருடன் முதலீடுகள் மேம்படும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு கலந்தாலோசித்து முடிவு காண்பீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். இந்த மனை தொடர்பான பிரச்சனைகள்லாம் நீங்கிவிடும் சார். யாராவது மனை விற்கணும்னு ரொம்ப நாளாக ஆர்வமாக இருந்தீங்கன்னா அந்த மனை இந்த வாரத்திற்குள் விற்றுவிடும். திருவற்றியூர் வடிவுடையம்மனை தரிசனம் செய்யுங்கள். அதற்குண்டான வேலைகள் நடக்கும். அதிர்ஷ திசை வடகிழக்கு எண் 7. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்களின் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள். உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் நன்மையை அளிக்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். உறவினர்களின் ஆதரவால் அதிகரிக்கும் சுபகாரியங்கள், தனவரவுகள் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள். மகர ராசி அன்பர்கள், பெண் பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்தேறும். கும்பராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியங்களை எதிர்பார்த்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணைவரிடம் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பதற்கான தருணங்கள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியடைவீர்கள். நீண்ட தூர உறவினர்களின் சந்திப்பு மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மணிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சிறு கஷ்டங்களுக்கு பின்பு நல்ல வேலை கிடைத்துவிடும். லைஃப்பில் செட்டில் ஆகிடுவாங்க. அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் கூட வாழ்க்கை செட்டில் ஆகிடும். அதுதான் ஒரு மிகப்பெரிய தாத்பரியமே. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் நிறைவேறும். மீனராசி அன்பர்களே, கடினமான செயல்களையும் எளிய முறையில் செய்து முடிப்பீர்கள். மூத்த சகோதரர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் மூலம் லாபம் மேம்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பும் உங்களின் மீதான நம்பிக்கையும் மாறுபடும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். மீனராசி அன்பர்கள், இன்று மௌனமாக இருப்பது சால சிறந்தது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். மீனராசி அன்பர்கள் ஹெல்ப் பண்ணிட்டு கெட்ட பேர் வாங்கிறது தான் அவங்களுடைய குணாதிசயமே. அதனால் உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு இருந்தீங்கன்னா இன்றைக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு இன்றைக்கு வந்துவிடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அசையா சொத்துக்களை வாங்க நேரிடும். வணக்கம். சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.